ஐயப்பன் கோயில் நிர்வாக சபை தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, துணை தலைவர் டி பி என் நாராயணசாமி அவர்களே, செயலாளர் நாச்சிமுத்து அவர்களே, இணைச் செயலாளர் சௌடையா அவர்களே, இன்னொரு இணைச் செயலாளர் பொன்னதுரை அவர்களே, பொருளாளர் சச்சிதானந்தம் அவர்களே, மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களே, அன்னதானத்துக்கு நன்கொடை வளைத்த பெருமக்களே, எங்களை எல்லாம் இங்கு வருமாறு அழைத்த மதிப்புக்குரிய ரத்னம் செட்டியார் ஐயா அவர்களே, என்னுடைய நீண்ட நாளைய கிருதகை நண்பர் ஆடிட்டர் மதிப்புக்குரிய லோகநாதன் ஐயா அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, குழுமி இருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுடைய நல்ல ஆதரவினால் நிகழ்கின்ற இந்த பட்டி மண்டபத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கும் மதிப்புக்குரிய நாவுக்கரசர் டாக்டர் சத்யசீலன் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் நண்பர் சண்முக வடிவேல் அவர்களே, மாது அவர்களே, எங்கள் கட்சியை சார்ந்த டாக்டர் அன்பழகன் அவர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். அவர் எனக்கு மாணவர்ங்கிறதுனால என் பக்கம் வந்துட்டாருங்கிறார் எதிர்கட்சி தலைவர். அப்படிலாம் இல்லை, நான் அவருக்கு வாத்தியாரா இல்லைனாலும் அவர் படிச்சிருப்பார், நான் போனதுனால தான் அவர் படித்தாரா வேணா இப்படி சொல்லலாம். அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் வாத்தியாரா இருந்தேன், அப்படிதான் சொல்லணுமே தவிர என்கிட்ட அவர் படித்தாருன்னு சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் ஒரு வாதம் சொன்னார், நாட்டின் மேலே பக்தி இருந்தால் தேசபக்தி, கணவன் மேலே ஒரு பெண்ணுக்கு பக்தி இருந்தால் பதிபக்தி சொல்லிட்டு நிறுத்தியிருக்கலாம். நாம் எது மேலையெல்லாம் பற்று கொள்ளுகிறோமோ அது பக்தின்னார். இப்போ சில பேர் பணத்து மேலே பற்று கொண்டிருக்கிறான், அவனை போய் பணபக்தின்னு சொல்லலாமா சார்? சொல்ல முடியாது. பண ஆசைன்னு தான் சொல்லுமே தவிர பணபக்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே பணத்தை பக்தி கொடுக்காத அந்த பணம் தொண்டுக்கு பயன்படும். பணத்தை வைத்துக்கொண்டு தொண்டு செய்யலாம், பணத்தை வைத்து கொண்டு பக்தி செய்ய முடியாது என்பது அவர் சொல்லியதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு வகையில் நாம் சிந்திக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டால், தொண்டு என்பது என்ன, பக்தி என்பது என்ன? பக்திக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் பக்திங்கிறான். இப்போ அவரே சொன்னார் ஒரு குருநாதர் கதை, அதில் அவருக்கு லிமிட் இல்லை, இப்போ தான் அவர் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுருக்கிறாரு, அது பக்தி இல்லாமல் போயிட்டு, நம்பிக்கையோடு அந்த பெண் செய்தால் அது பக்தியாக போயிட்டு. அப்போ பக்திக்கு ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் வேண்டியிருக்கு, தொண்டுக்கு குவாலிஃபிகேஷனே வேண்டியில்லை, செஞ்சிங்கன்னா அதுவே தொண்டு தான், அதுவே குவாலிஃபிகேஷன் தான். ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறாரு, ஒரு கார் வருது, வேகமாக வந்தால் அவரை அடிச்சிடும் போல இருக்கு, உடனே அவரை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம். அப்போ அவர் பார்க்குறார், சார் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்துறீங்க சார் அப்படிங்கிறார். இப்போ பக்தியாக கொண்டான், அவன் காரில் அடிபடக்கூடாதுன்னு நினச்சி தொண்டு செஞ்சான், தொண்டு செஞ்ச உடனே தெய்வம் ஆயிட்டான். பார்த்தீங்களா, பணம் கொடுத்தா தெய்வம்னு சொல்ல முடியுமா? பிச்சைக்காரன் வேணா கேட்பான் சாமி பணம் போடுங்கன்னு, போட்ட பிறகு குறைச்சலாக இருந்தால் சாமின்னு சொல்ல மாட்டான், நிறையா போடுவார்னு தான் சாமின்னு சொல்லுவான். அதனாலே மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, தொண்டு என்பது பக்தியையும் கொடுக்கும். காலையில் பஸ்ஸில் ஏறாரு பாருங்க, டிரைவர் ஸ்டீரிங்கை தொட்டு கும்பிட்றார், ஏன் பக்தியாது ஒரு தொண்டு. எவனும் என் பஸ்ஸில் வந்து விழுந்துடக்கூடாது, நானும் எவன் பேர்லேயும் என் பஸ்ஸை ஏற்றிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஒரு தொண்டுக்காக தான் கும்பிட்றாரு. அதே மாதிரி டெய்லரை பாருங்க, காலையில் போய் அந்த மிஷினை தையல் மிஷினை தொட்டு கும்பிட்றாரு. என்ன காரணம், ஒருத்தருடைய சட்டையை இன்னொருத்தர் சட்டையை இப்படி இல்லை கையில் வச்சுட்டு தைச்சிடக்கூடாது, அவனுடைய துணியில் தான் கை வைக்கணுமே தவிர, ஏன்னா கையை வெட்டுறவன் கையை வெட்டி போட்டு போடுவான், கழுத்தை வெட்டுறவன் கழுத்தை வெட்டி போடுவான், அது பாட்டு குவியலாக கிடக்கும். இந்த கழுத்துக்கு எந்த காலரு எந்த சட்டைன்னு பார்த்து அதை விட்ட வைக்கணும். அதனால் அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் தையல் மிஷினையே தொட்டு கும்பிட்றான். இப்போ பாருங்கள்,
பக்தியே எதுக்கு வருது? தொண்டினாலே வருகிறது. தொண்டி என்பது மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, அது கோபத்தை தீமைகளையும் மாற்றக்கூடியது. பக்தி மாற்றும்னு சொல்ல முடியாது. நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன். சீனாவில் ஒருத்தருடைய அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். இது பழைய கதை, ஜென் புத்திசத்தில் உள்ள கதை. அப்பாவை கொலை பண்ணிவிட்டான். அவன் வளர்ந்த பிறகு அம்மா சொன்னான், உங்கள் அப்பாவை கொலை பண்ணமா இவன் தான் அப்படின்னு. அப்படியா, அவனை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு புறப்பட்டான். அவனை தேடிட்டே போனான். அவங்க ஊரில் சொன்னாங்க, அந்த ஊரில் காரு, இந்த ஊரில் காரு, கடைசி இல்லாமல் இருக்கிற ஊருக்கு வந்துட்டான். வந்த உடனே, நீ தானே எங்க அப்பாவை கொலை பண்ணது, நான் உன்னை இப்ப கொலை பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா செய், நான் வேண்டாம்னு சொல்லலை. தம்பி, நான் ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிறேன், அது முடிஞ்ச பிறகு என்னை கொலை பண்ணினா உனக்கு நல்லது, நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. என்ன அது பெரிய வேலை? அங்க ஒரு ஊர் இருக்கு, இங்க ஒரு ஊர் இருக்கு, நடுவில் ஒரு மலை இருக்கு. இந்த மலையை கடந்து தான் அந்த ஊருக்கு போகணும். 40 கிலோமீட்டர் தாண்டி போகணும். இப்போ நான் உடைச்சிக்கிட்டே இருக்கிறேன். இதை உடைச்சேன்னா இங்கே ஒரு வாசல் உண்டாயிடும், எல்லாரும் இது வழியாகவே போவோம் வருவோம். இந்த புண்ணிய காரியத்தை யாருமே செய்யலை, நான் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ உதவி செஞ்சேன்னு வச்சுக்க, இது முடிஞ்ச பிறகு எனக்கு கொலை பண்ணால் தப்பு இல்லை, நல்லா பண்ணிக்கணும். தினம் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனுக்கே மனம் இறங்கிச்சு, சரி சீக்கிரமாக இவனை கொலை பண்ணோம்னா சீக்கிரமாக இந்த வேலை முடியணும், நாமும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு இவனும் அதை உடைக்க ஆரம்பிச்சுட்டான் மலையை. இப்படியே மலையை உடைக்க ஆரம்பித்தோடனே இவனுக்கு எவ்வளவு கடினமான ஒரு வேலை இது அப்படின்னு தெரிஞ்சு இவன் மனசு மாறிப்போச்சு, வழி உண்டாக்கியாச்சு. உண்டாக்குன்னு அவன் சொன்னான், கொலை பண்ணும்னு வந்தியே, இப்போ கொலை பண்ணு அப்படின்னா, வேண்டாங்க, இவ்வளவு புண்ணிய காரியம் செஞ்ச நீங்கள் உள்ளபடியே எங்கள் அப்பாவை கொல்லணும்னு கொண்டு இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு குறை எங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாரு, அதை நாங்கள் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு காலில் விழுந்துட்டான். இப்போ பாருங்க, தொண்டு என்பது ஒரு கொலை எண்ணத்தை கூட மாற்றுகிறது. தொண்டு தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாம் மாற்றும். அதுக்காக நான் சொல்ல வர்றேன், இன்னொன்று சொல்கிறேன். அதாவது இது ரோம் நாட்டில் நடந்தது. ரோம் நாட்டில் ஒரு தண்டனையை வேடிக்கையாக செய்வாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே அவனுக்கு தூக்கு போட மாட்டான், தெரிவிப்பான். தெரிவிச்சோட ஒரு மைதானம் இருக்குது, வட்டமாக இருக்கும், வேலையெல்லாம் போட்டு அதை சுற்றி எல்லாரும் நகர மக்கள் வந்து உட்கார்ந்துருப்பான். இந்த கொலை குற்றவாளி இருக்கிறானே, தூக்கில் போட வேண்டியவன் அவனை உள்ளே விட்ருவான் இந்த மைதானத்துக்குள்ளே. அது உள்ள ஒரு அறை இருக்குது, பாதாள அறை. அந்த பாதாள அறைக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, பல நாளாக சாப்பிடாம பட்டினியாக இருக்கிற சிங்கம். அது மேலே ஏறி அந்த கதவை திறப்பான். திறந்த உடனே அந்த சிங்கம் கோபமாக ஓடி வந்து இந்த கைதி இருக்கான் பாருங்க, அவனை அடித்து சாப்பிடும். இதான் எல்லாரும் பார்த்து சிரிப்பான். இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி அங்கே நடக்குது. இந்த ஆள் போய் நிற்கிறான், இந்த கூண்டை துறக்க வேண்டி வந்து திறந்துட்டான். சிங்கம் வேகமாக கர்ஜனையோடு வந்தது, வந்து அவன் அப்படி பார்த்தது, அவன் தோளில் கை வச்சுது, வச்சு அவன் முகத்தை நக்க ஆரம்பிச்சுட்டு. கொடூரமான சிங்கம் தன்னுடைய அந்த கொலை தொழிலை மறந்து விட்டு அன்பு காட்டியது, நீங்கள் சொல்கிற பக்தியை காட்டிச்சுது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டில் ஒரு முள்ளு குத்தி அது ரணமாகி அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது. இவன் அந்த பக்கம் போனான். போனவன் என்ன பண்ணா, ஒரு சிங்கம் இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் வளர்க்குற சிங்கமாது இல்லை காட்டில் உள்ள சிங்கம், அந்த முள்ளை எடுத்துட்டு அப்படியே தன்னுடைய வேட்டியையே அதை அவுத்து கிழிச்சு அந்த கையில் ஒரு கட்டு போட்டு அவன் போயிட்டான். அது தூங்கிட்டு அந்த களப்பில், அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அந்த சிங்கம். நம்முடைய கையிலே குத்தி அந்த முள்ளை எடுத்தவன் இவன் அல்லவா? நமக்கு பசியாக வந்தாலும் கூட இவனை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த சிங்கம் அவனிடத்திலே அன்பு கொண்டது. இவ பாருங்க, அன்பினால்தான் அன்பு வருமா? தொண்டினால்தான் வரும், மிருகத்துக்கு கூட வரும். ஒரு கொலையாளியையே மாற்றும், அந்த அளவுக்கு பெருமைக்கு உரியது தொண்டு. இன்னொன்று, நீங்கள் இப்போ கடவுள் அருளை பெறணுங்கிறீங்க, கடவுள்கிட்ட என்ன இருக்கு? பட்டாணி கடை விற்கிற கடையில் போய் பாதுஷா வாங்க முடியாது. அது எப்படி வாங்குறது? அவங்ககிட்ட என்ன விற்கிதோ அதை தான் வாங்கலாம். கடவுள்கிட்ட என்ன இருக்குதோ அதானே கொடுப்பாரு.
கடவுள்கிட்ட பக்தி கிடையாது. ஏன் கிடையாது? நீங்க தான் கடவுள் மேல பக்தியை செலுத்தலாமே தவிர அவர் செலுத்துறதே இல்லை, அவர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள்னா யாரு? யாருக்கும் கீழே இல்லாத தலைவன். கீழே உள்ளவன் தான் பக்தியை செலுத்தணும், மேல இருக்கிற தலைவன் பக்தி செலுத்த வேண்டியதில்லை. வேணா உங்க பக்தியை பார்த்து மார்க் போடலாம், அவரு அவ்வளவுதான் செய்யலாம். அவருக்கு பக்தி தெரியாது, அப்போ அவர்கிட்ட பக்தி இல்லை. அவர்கிட்ட இல்லாத பக்தியை நாம கொண்டு காட்டினோம்னா நாம அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பாரா? ஆனா அவர்கிட்ட இன்னொன்னு இருக்கு, தொண்டு இருக்கு. கடவுளிடத்திலே பக்தி இல்லை, ஆனால் கடவுளிடத்திலே தொண்டு இருக்கிறது. ஒரு பன்றி, தாய் பன்றி, திருவிளையாடல் பிராணத்தில் உள்ள கதை சார் இது, மதுரையில் நடந்தது. தாய் பன்றி நிறைய குட்டிகளை ஈன்று விட்டு செத்து போயிடுது. மேல இருந்து பரமசிவம் பார்த்தார், என்ன பண்ணாரு? உடனே தானே தாய் பன்றியா மாறிட்டார். மாறி கீழே விழுந்து அந்த குட்டிகள்லாம் பால் குடிக்கும்படியாக படுத்திருக்கிறார். இப்ப நான் பரமசிவமா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? தண்ணி ஊத்துற பால்காரனை கொண்டு வந்து அவன் கேன கவுத்துட்டு எல்லாம் குடிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆனா கடவுள் அப்படி செய்யல. அந்த குட்டிகளுக்கு பசியே இல்லாமல் கூட அவராலே ஆக்க முடியும், அதை செய்யவில்லை. அந்த தாய் பன்றியை போல தானும் குட்டிகளுக்கு பால் கொடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் கடவுள். அதனாலே அவர் பன்றியாக படுத்து கிடந்தார். அது மாதிரி அது ஒரு தொண்டு. அந்த குட்டி எல்லாம் என்னாச்சு? அந்த குட்டியை பத்தி எல்லாம் சொல்லப்படாது சார். அந்த குட்டி எல்லாம் சிவபெருமா என்ன பண்ணி விட்டாரு? மந்திரி ஆக்கி விட்டாரு. ஏன் மந்திரி ஆகினாலும் கேட்காதீங்க, மந்திரி ஆகிறதுக்கு ஒரே தகுதியான ஜீவன் அதுதான் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணது நான் இல்லை, பரமசிவம். அதனால எல்லாத்தையும் பண்றியா? சிவபெருமான் தாயாகி பால் கொடுத்த காரணத்தினால் அந்த குட்டிகளுக்கெல்லாம் எல்லா ஞானமும் வந்தது. அதனால அமைச்சராகின்ற தகுதியை அந்த குட்டிகள் பெற்றனங்கிறது அந்த கதையினுடைய தாத்பரியம். என்னால அப்படி நினைக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துலலாம் அறிவு உள்ளவனை மந்திரி ஆக்குவான், இப்போலாம் அது இருக்கப்படாதுங்கிறான். அது இல்லாம இருந்தாதான் மந்திரி ஆகிறான். அதனால நீங்க பாலை குடிச்சு அவனுக்கு அறிவு வந்தது மந்திரி ஆயிட்டாங்கிறத நான் எப்படி ஒத்துக்கிறது? ஒத்துக்கவே முடியாது. அதனால அதை விட்டுடுங்க. அது மட்டும் இல்லை, தாயுமான சுவாமி, அதாவது திருச்சியில இருக்கின்ற அந்த மலை கோயில்ல இருக்கிற சிவபெருமானுக்கு தாயுமானவர்னு பேர். ஒரு செட்டி பெண், அவள் கர்ப்பவதியா இருக்கிறார். தன்னுடைய தாய் வந்து பிரசவம் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் இவளுக்கு பிரசவமாக நேரம், கடவுளை வேண்டிக் கொண்டே இருக்கிறாள். அந்த தாய் வந்துட்டா, வந்தவ காவிரிக்கு அக்கறையில் நிற்கிறாள். அப்போல்லாம் காவேரியில் தண்ணி தானாக வரும், இப்போல்லாம் கர்நாடகத்தில் திறந்து விட்டா தான் வரும். இப்போ தொடக்க மாட்டேங்கிறான், அங்கேயும் மழை பொழிஞ்சு வெள்ளம் எடுத்துனதான் திறக்கிறான். அந்த வெள்ளம் அப்போ தானாக வந்த வெள்ளத்தை விட அதிகமாக வெள்ளம் வரும்படி சிவபெருமானே செஞ்சுட்டார். அந்த தாயானவள் அங்கேயே நிற்கிறாள், இந்த பக்கம் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு குழந்தை பிறக்க போகிறது. மருத்துவச்சி வரவில்லை என்றால் அந்த பெண் இறந்தே போவாள். அந்த நேரத்தில் அவங்க அம்மா மாதிரியே சிவபெருமான் தாயாகவே வந்து அந்த பெண்ணுக்கு, செட்டி பெண்ணுக்கு அவர் பிரசவம் பார்த்தார் என்று அந்த ஊர் கோயில் தல புராணத்திலே இருக்கிறது. அப்ப சிவபெருமானுக்கு பக்தி இல்லை, ஆனால் தொண்டு இருக்கு. தொண்டு இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க தொண்டை வச்சுட்டு காமிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பக்தியே இல்லாதவர்கிட்ட போய் நீங்க பக்தியை காட்டீங்கன்னா சரி பார்த்துக்கோம்பா அப்படிம்பாரு, அவதான் செய்வார். ஆகையினால் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, யாரிடத்தில் என்னை எதை சாதிக்கலாமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் நமக்கு அது நன்மையாகும். பெரிய பிராணத்தினோட தொண்டை பத்தி நீங்க சொன்னீங்க, பெரிய பிராணத்திலேயே ஒரு தொண்டு பக்தி ரெண்டையும் ஒரு பட்டிமன்றம் போட்டுக்கிறார் சேர்க்கிறார். நீங்க பெரிய பிராணத்தை நிறைய படித்தவர், அந்த பெரிய பிராணத்திலேயே பட்டிமன்றம் போட்டு நீங்க நடுவராக இருந்திருக்கீங்க. நீங்க நல்லா படித்தவர் பெரிய பிராணத்தை, அதனால நான் சொல்றத கேட்டு எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டால், மழை இல்லாம சோழ நாடே வறண்டு போயிட்டுது. வறண்டு போன எங்க வேணாம் பசி பட்டினி. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் அங்கிருந்து வந்து திருவேழி மடலை என்ற ஒரு ஊர், அந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். இப்ப நீங்க இப்ப கூட பார்க்கலாம், இப்ப கூட
காவிரி பல கிளைகளாக பிரிந்து போகின்ற ஒரு ஊர் திருவிழிமிழலை தான். அந்த திருவிழிமிழையில ஞானசம்பந்தரும் ஒரு மடம் வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டார். அப்ப நாவுக்கரசரும் ஒரு மடம் வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டார். இங்க எட்டு நாளைக்கு இங்க அன்னதானம் நடக்கிறதாக சொன்னார்கள் பெரியவர்கள். ரொம்ப பெரிய நல்ல காரியம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான். அன்னதானம் இருந்ததுன்னா அவனுக்கு பக்தி வந்துடும். கோயிலில் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா அவனுடைய பாவம் கரையும். அதனால இதற்கு போய் இறைவனிடத்திலேயே காசு கேட்டார்கள். ஞான சம்பந்தரும் கேட்டாரு, அப்பர் சுவாமியும் கேட்டார். ஞான சம்பந்தருக்கு மாற்று குறையாத காசா பொற்காசு போல பொன்னால தான் காசு நிமிப்பாங்க. பொற்காசு கொடுத்துட்டார். அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா உடனே அவர் கேட்கிற சாமான்களை தர்றான். அப்பருக்கு வாசியில் அதாவது குற்றம் இல்லாத காசை கொடுத்தார். ஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் மாற்று குறைஞ்ச காசை கொடுத்தார். இவருடைய இந்த மடத்தில் லேட்டாகுது சாப்பாடு போடுறது. ஏன் அப்பர் சாமி மடத்தில் மட்டும் உடனே போட்டு விடுறாங்க, நம்ம மடத்தில் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு விசாரிச்சார் ஞான சம்பந்தர். அப்பர் சாமி எப்பவுமே அப்பர் சாமிங்க. அவருக்கு கிடைச்சது நல்ல காசு. நல்ல காசு கிடைச்சதுனால அவர் சீக்கிரமாக சாமான் வாங்கிட்டு வந்துடுறாரு. நமக்கு கொஞ்சம் மாற்று குறைஞ்சிருக்குங்க அப்படின்னாங்க. உடனே சிவபெருமான் போய் ஞான சம்பந்தர் கேட்குறாரு, எனக்கு வாசி இல்லாத காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு ஒரு பிராணம் வருது. அதில் சேர்க்கிறார் சொல்கிறாரு, அப்பர் சுவாமிக்கு நல்ல காசை கொடுத்துட்டு கொஞ்சம் குறைவான காசை ஞான சம்பந்தருக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு அவரே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒரு பட்டிமன்றம் போடுறார். அப்பர் சுவாமியுடைய பக்தி பெருசா, ஞான சம்பந்தர் சுவாமியுடைய பக்தி பெருசானா, ஞான சம்பந்தருடைய பக்தி தான் பெருசு. ஏன், அவர் இடையில எந்த கட்சிக்கும் போகல, ஒரே கட்சியில் இருந்தார். அப்பர் சுவாமி அப்படி இல்லை, பிறந்தது சைவம், வளர்ந்தது சைவம், இடையில வேற மதத்துக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அப்புறம் திரும்பி வந்தார். அப்படியானால் அவருடைய பக்தியில கொஞ்சம் இழுக்கு இருக்கு, ஒரு குறைவு இருக்குது. ஞான சம்பந்தர் பக்தியில குறைவு இல்லை. குறைவே இல்லாத ஞான சம்பந்தர் தானே சார் குறையில்லாத காசு கொடுக்கணும். சிவபெருமா கொடுக்கலையே. தொண்டின் கை தொண்டாகும் படிமையினால் சேக்கடார் சொல்ற வார்த்தை, கையினாலே உழவார தொண்டு செய்கின்ற அதே காரணத்தினால் நாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்போ சிவபெருமானே பக்தியா தொண்டா அப்படின்னு இப்படி சிந்தனை பண்ணும் பொழுது தொண்டுதான்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க தொண்டு கட்சிக்கு நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கவாசல் உடனே திறக்கும். இப்ப இல்ல, நீங்க போகும்பொழுது முந்தா நாளே திறந்தாச்சு. அது வேற, நீங்க போகும்பொழுது எந்த விதமான தடையும் இல்லாம திறக்கும். அந்த கட்சிக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தடையாதான், வாசி உள்ளதுதான் கிடைக்கும். ஆக அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் முடிவு பண்ணல, இதெல்லாம் நாம முடிவு பண்ண முடியும். ஏற்கனவே முடிவானது தானே சார், முடிவானது தான் நடந்துகிட்டு இருக்குது. இனிமே புதுசாக எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் டாக்டர்கள்லாம் எல்லா முயற்சியும் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம், இனிமேல் அவர் தான் கவனிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் தான் கவனிக்கணும்னா அவர்கிட்டே காசை கொடுத்துருக்கலாம்ல. இவரையும் காசு வாங்கினாரு, வாங்க வேண்டியதை வாங்கிவிட்டார். இப்போ போக என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்ககிட்ட போவாங்கிறார். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, பக்தி என்பது ஒரு அளவுக்கு கட்டுப்பட்டது. எந்த அளவுக்கு பக்தி இருந்தால் நன்மை என்று ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள். தொண்டு என்பது அப்படி அல்ல. அறிந்து செய்தாலும் அது தொண்டுதான், அறியாமல் செய்தாலும் ஒரு தொண்டுதான். திருவண்ணாமலையில் ஒருத்தன் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தான். வாசலில் வரும்பொழுது உயரமாக இருக்கும் படிகள்லாம், அதில் இறங்கும்போது டக்குன்னு கொஞ்சம் சிந்தி போயிட்டு, அந்த சிந்தனது யார் காலையாவது படும் இல்லையா பிரசாதம், அது படக்கூடாதுன்னு நினைச்சு செஞ்சது மாதிரி ஒரு காக்கா வந்து அதை சாப்பிட்டுது. இன்னொருத்தர் கால் படக்கூடாதுன்னு நினைச்சு அதை சாப்பிடலை, அதுக்கு உணவு கிடைக்குது சாப்பிட்டு. அதை பற்றி சொல்கிறாரு அப்பர் சுவாமிகள். அந்த மாதிரி ஒரு காக்கை அறியாமல் செய்ததற்காக மறுபிறவியில் அந்த காக்காவை ராஜாவாக்கிட்டார் சிவபெருமான். அப்போ அறியாமல் செய்தால் கூட தொண்டுக்கு பலன் உண்டு. தொண்டு என்பது
கொடூரத்தை மாற்றக்கூடியது. பக்தி என்பது முழுமையான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் பலன் தருவது. ஆகையினால் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, தொண்டுதான் என்ற கட்சியிலே நீங்கள் தீர்ப்பு சொன்னால், நான் முன்பு சொன்னது மாதிரி அப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போலாம் நீதிபதிகள்கிட்ட எதையாவது கொடுத்தாதான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி விரும்பினா ஒரு ஜாட காட்டுங்க, நான் ஏற்பாடு பண்ணேன். எதுக்காக இப்போ சும்மா சொல்லணும், சொல்ல வேண்டியது. அங்கே எங்கே வாங்கியிருக்கேன்ப்பா இவ்வளவு வருது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல பார்ப்போம். ஏன்னா திருப்பூர் ஒன்றும் சாதாரணமான ஊர் இல்லை, செல்வம் மலிந்த ஊர். அதனால உங்களுக்கு வேண்டியது இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி வேணாலும் நான் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் தீர்ப்பு மட்டும் எங்கள் கட்சிக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்.